பச்சை பசேல்னு பார்க்க அழகான அடர்ந்த காடு அது. அந்த காட்டுக்கு கிளிதான் மகாராஜாவா இருந்தது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அது கிளி மகாராஜாவோட பார்வையின்படிதான் நடக்கும். அந்த காட்டுல புறா, கழுகு, காக்கா, குருவி இந்த நான்கு பறவைகளும் ஒரே மரத்துல கூட்ட கட்டிக்கிட்டு ஒத்துமையா வாழ்ந்து வந்ததுங்க. பகலெல்லாம் ஆகாரத்துக்காக வெளியில திரிஞ்சாலும் சாயந்தரம் ஆனதும் அது அதுங்களோட கூட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்குங்க. அந்த பறவைகளுக்கே அந்த கிளிதான் பெரிய மகாராஜாவா இருந்தது. ஒரு நாள் சாயந்தரம் உதயமான சூரியன் மெல்ல மெல்ல இறங்கி போய்கிட்டு இருந்தான். காலநிலை நல்ல சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நேரத்துல கிளி காடு முழுக்க பறந்து சில்லுன்னு காத்த அந்த கிளி வாங்கிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த காட்டுல ஒரு மூலையில அந்த நான்கு பறவைகளும் இருந்த மரத்துல இருந்த கூட்ட பாத்துச்சு. அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த கூடுகளை பாத்துக்கிட்டு இருந்தாரு அந்த கிளி மகாராஜா. அந்த பறவைகளோட கூடு எந்த நிலைமையில இருக்குன்றத கிளி மகாராஜா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு கிளை கிட்ட வந்தாரு. அப்போ குருவி பூஸ்ட் கலந்த பால் டப்பா எடுத்துட்டு வந்து, மகாராஜா பூஸ்ட் கலந்த பால் வேணுமா? வேண்டாம் வேண்டாம், சுட சுட இருக்கிற காஃபி கொடு அப்படின்னு சொன்னதும் குருவி காஃபிய ஊத்தி கிளி மகாராஜாக்கு கொடுத்தது. கிளி மகாராஜா காஃபிய குடிச்சுக்கிட்டு இருந்தது. அடே சிட்டு குருவியே, நாளைக்கு இந்த கூடுகளை பத்தி நம்ம பறவைகள் கிட்ட பேசி ஆகணும், ஞாபகப்படுத்து அப்படின்னு சொன்னாரு கிளி மகாராஜா. இருட்டி போயிடுச்சு. அதனால மகாராஜா தன்னோட அசிஸ்டன்ட் குருவிய கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு போச்சு. இப்படி அன்னைக்கு ராத்திரி பொழுது போச்சு. மறுநாள் காலையில கிளி மகாராஜா பறவைகள் கிட்ட வந்தது. கிளி தன்னோட சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்தது. மற்ற பறவைகள் எல்லாம் கிளிய பாத்துக்கிட்டே இருந்ததுங்க. எல்லா பறவைகளும் பணிவா நமஸ்காரம் சொல்லிச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை நான் வர சொன்னது எதனால தெரியுமா? வேற என்ன, காட்டுல எத்தனை மரங்கள் இருக்குன்னு எண்ணி சொல்லணும், அப்புறம் இலைகளை எண்ணணும், அப்புறம் கிளைகளை எண்ணி சொல்லணும். அதேதானே? மூஞ்சி மாதிரி இருக்கு, மூடிக்கிட்டு நான் சொல்றத கேளு. இனிமே நீங்க எனக்கு எதுவும் தர வேண்டாம். போட்டிய வச்சு விலை மதிக்க முடியாத பரிசு தரலான் இருக்கேன். அதுக்குதான் வர வெயிட் பண்ணு. தினந்தோறும் அம்சமா எந்திரிச்சு அழகா குளிச்சு முடிச்சுட்டு பழத்தை பறிச்சு சாப்பிடுறீங்க, அழகா ரெடி ஆவறீங்க. யாரு ரொம்ப அழகா தயாராகுறாங்களோ அதுக்கு தகுந்த விலை மதிக்க முடியாதத தருவீங்களோ? ஆமா ஆமா கொடுப்பேன், ஆனா உங்க அழக பாத்து இல்ல, உங்க கூட்ட அழக பாத்து அப்படின்னு சொன்னதும் கிளி மகாராஜா என்ன சொல்லுதுன்னு அந்த குருவிகளுக்கு பறவைகளுக்கு ஒன்னும் புரியல. வெயில்ல காஞ்சுகிட்டு மழையில நனைஞ்சுகிட்டு எல்லாத்துல இருந்து நம்மள காப்பாத்துற அந்த கூட்ட கொஞ்சம் பாக்குறீங்களா? பிரம்மாண்டமா இருக்கு, எங்க கூட்டுக்கு இப்ப என்ன வந்தது? காலையே இல்லாம கன்றாவியா இருக்கு கூடு. ஒரு வாரத்துல எந்த பறவை அதுங்களோட கூட்டுக்கு வண்ணம் அடிச்சு வண்ணமயமா ஆக்கி அலங்கரிக்குதுங்களோ அந்த பறவைக்கு தான் பகுமதி கிடைக்கும்ன்ற. இன்னையில இருந்து உங்களுக்கு இது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளி மகாராஜா அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. புறா, பருந்து, காக்கா மூணு தொடப்பக்கட்டைய எடுத்துக்கிட்டு தங்களோட கூட்ட சுத்தம் பண்ணுச்சுங்க. குருவி மட்டும் குறுக்கு வழியில யோசிக்க ஆரம்பிச்சுது. கிளி மகாராஜா இத சொன்னாரோ இல்லையோ, இந்த புறா, பருந்து, காக்கா தொடப்பக்கட்டைய எடுத்துட்டு தொடக்க போயிடுச்சுங்க. இன்னைக்கு சுத்தம் பண்ணுதுங்க, நாளைக்கு கலர் அடிக்க போகுதுங்க, நாளைக்கு மழை பெய்ய போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால வெயிட் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு கலர் அடிச்சா மத்த பறவைகளோட கூட கலர் போயிடும், என்னோட கூட்டுல மட்டும் கலர் அப்படியே இருக்கும். அப்ப அந்த கிளி மகாராஜா கொடுக்கற பரிசு எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்ப நான் போய் மேகங்களுக்கு காக்கா பிடிக்கணும் அப்படின்னு குருவி நேரா வானத்துக்கு பறந்து போச்சு. வானத்துல ரெண்டு மூணு மேகங்கள் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்ததுங்க. அதுங்க கிட்ட போச்சு குருவி. அப்படின்னு மேகம் கேட்டதும் குருவி தன்னோட எண்ணத்தை அதுங்க கிட்ட சொல்லுச்சு. அந்த விஷயம் மேகங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா குருவி கிட்ட சரின்னு சொல்லி அதை அனுப்பி வச்சிடுச்சுங்க.
கீழே வந்த குருவி தினந்தோறும் மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தது. ஆனா மழையே வரல. இதுக்கு நடுவுல காக்கா, புறா, பருந்து மூணும் தங்களோட கூட்டுக்கு வண்ணம் அடிச்சுதுங்க. அதுங்களோட கூடு பார்க்க அழகா இருந்தது. மழை வரணும், மழை வரணும்னு குருவி வேண்டிக்கிச்சு. ஆனா மழை வரல. கிளி மகாராஜா கொடுத்த நாள் கரெக்டா முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி நாள் வேற வழி இல்லாம குருவி அதோட கூட்டுக்கு வண்ணம் அடிச்சுது. அன்னைக்கு ராத்திரி நல்ல மழை பெஞ்சுது. எல்லா பறவைகளோட கூடு வண்ணமயமா இருக்கும் போது குருவியோட கூடு மட்டும் எந்த கலரும் இல்லாம கன்றாவியா இருந்தது. கிளி மகாராஜா அத பார்த்து பரிச புறா, பருந்து, காக்கைக்கு பகிர்ந்து கொடுத்தது. குருவி மட்டும் அதோட தப்ப உணர்ந்து மேகங்களை கையெடுத்து கும்பிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருந்ததுங்க. ஒரு காட்டுல குழந்தை இல்லாத ஒரு காக்கை இருக்கு. அந்த காக்கைக்கு குழந்தை இல்லன்றதுனால அதே இடத்துல ஒரே மரத்துல கூடு கட்டி இருந்த புறா, கழுகு, கிளி எல்லாம் அந்த காக்கைய குழந்தை இல்லாத காக்கான்னு சொல்லி காயப்படுத்துங்க. இதனால மனமுடைஞ்ச காக்கா அந்த இடத்த விட்டு தூரமா போய் ஒரு கூட்ட கட்டிக்கிட்டு தனியா வாழ்ந்துகிட்டு சாவு இப்ப வருமோ அப்ப வருமோன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல அன்னைக்கும் அந்த இடம் இருட்டாச்சு. கிடைச்ச ரொட்டியை எடுத்துக்கிட்டு அந்த காக்கா தன்னோட கூட்டுக்கு வந்தது. கூட்டுக்குள்ள போகாம மரத்துல இருந்த ஒரு கிளையில அது உட்கார்ந்துகிட்டு இருந்தது. இப்பவே கூட்டுக்குள்ள போக வேண்டாம், மத்த பறவைகள் வர நேரம் ஆயிடுச்சு. கூடு திறந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சா அதுங்க கூட்டுக்குள்ள வந்து என்ன அழ விட்டு வேடிக்கை பாக்குங்க. அதுவே அதுங்க வர்ற நேரத்துல என் கூட்டுக்கு பூட்டு போட்டு இருந்தா நான் இன்னும் வரலன்னு நினைச்சு போயிடுங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது மனசு காயப்படாம அழாம படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது காக்கா சொன்னபடியே மத்த பறவைகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு காக்கையோட கூட்டுக்கு நேரா வந்து உட்கார்ந்ததுங்க. காக்கையோட கூடு போட்டி இருந்துச்சு. என்ன குருவிய, அந்த கருப்பே என்ன கூட்டுக்கு வரல போல, என்ன பண்ணலாம்? இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு அதோட நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம டைம் தான் சரியில்லை. இன்னைக்கு அதை அழ வைக்க முடியாது. நம்மளும் அதை அழ கிளப்ப முடியல. அவ்வளவுதானே? அவ்வளவுதானு அப்படின்னு எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்ட குருவிய, இந்த காக்கா அழறத பாக்காம கூட்டுக்கு போனா எனக்கு நிம்மதியா தூக்கமே வராது. நீ என்னடானா இப்படி பேசுறிய? நீ குடந்தா இதுக்கு முன்னாடி காக்காவை அழ விடலன்னா அன்னைக்கு ராத்திரி எனக்கு நிம்மதியா தூக்கம் வராதுன்னு சொல்லிருக்க. எல்லாரும் கேளுங்க, ரொம்ப இருட்டாயிடுச்சு. சீக்கிரமா கூட்டுக்கு போலனா இந்த மரத்துல இருக்க பாம்பு எங்க வந்து எப்படி கிடைக்கும்னு தெரியாது. காக்கா இன்னைக்கு கிடைக்கலனா என்ன, நாளைக்கு இருக்கும்ல? இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து அதுக்கு டமல் தமாக்காவா திருப்பி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி கிளி அங்கிருந்து பறந்து போனதும் பின்னாடியே குருவியும் பறந்து போச்சு. நான் மட்டும் அந்த காக்கா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை அழ விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவேன். நீங்க ஜாகிரதையா கூட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுகு வேற எங்கேயும் போகாம காக்கையோட கூட்டிலேயே இருந்துச்சு. அந்த காக்கா எப்ப வரும்னு காத்திருந்தது. கழுக பார்த்த அந்த காக்கா இப்படி நினைச்சது. ஓஹோ, இதுக்கு என்னோட கண்ணீர் தேவையில்லை, கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த காக்கா அது உட்கார்ந்திருந்த கிளையிலிருந்து கழுகு பாக்குறதுக்கு முன்னாடி கூட்டுக்கிட்ட வந்துச்சு. அங்க எதுவும் வரலனாலும் ஐயோ என்னது, என்னைக்கும் இல்லாம என் கூட்டுக்கு இன்னைக்கு பாம்பு வருது. அட கடவுளே, லேட்டா வந்தது நல்லதா போச்சு, இல்லனா அந்த பாம்புக்கு ஆகாரம் ஆயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து தன்னோட கூட்டுக்கு கீழே இருந்த கிளையில வந்து உட்கார்ந்துச்சு. காக்கா உண்மையதான் சொல்லுதுன்னு நினைச்சு கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அத பார்த்துட்டு காக்கா நேரா கூட்டுக்கு வந்து பூட்டை திறந்து உள்ள போச்சு. மெழுகுவத்தியை ஏத்தி வச்சுது. அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்தது. ஒரு ராத்திரி வேளையில அந்தந்த பறவைகள் அததுங்க கூட்டுல தூங்கிக்கிட்டு இருந்ததுங்க. திடீர்னு கால நிலையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. காத்து, மழை, இடி, மின்னல் எல்லாம் வந்துச்சு. மரங்கள்லாம் வேகமா ஆடி பறவைகள் இருந்த கூடு சாஞ்சுது. புறா, குருவி, கழுகு, கிளி ஆளுக்கு ஒரு இலைய கையில வச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கி நின்னுக்கிட்டு இருந்ததுங்க. காக்கா மட்டும் எங்க ஒதுங்கி நிக்கிறதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தது. வெள்ளத்துல ஒரு கூடு அடிச்சுக்கிட்டு வந்தத பாத்தது. உடனே அந்த இடத்துக்கு வந்து கூட்டுல இருந்த அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு
நேரா நடந்து வரும்போது ஒரு மரத்துடைய பொந்து அதுக்கு கிடைச்சது. முட்டைகள் அந்த பொந்துல வச்சுக்கிட்டு பக்கத்திலேயே நின்னுக்குச்சு. காலையில வரைக்கும் மழை பெஞ்சு காடே பசுமையா இருந்துச்சு. பறவைகள் திரும்பவும் கூடு கட்ட ஆரம்பிச்சுதுங்க. காக்கா கூட ஒரு கூட்ட கட்டிட்டு முட்டைய அடைக்காத்து குஞ்சுகளை பொறிச்சுது. அதுங்க குருவி குஞ்சுகள். காக்கைய பார்த்து அம்மா அம்மானு அழுதுகிட்டே அதுங்க காக்கா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்ததுங்க. காக்கா அந்த குஞ்சுகளோட சந்தோஷமா இருக்கிறத பாக்க பொறுத்துக்க முடியாத பறவைகள் காக்கையோட குஞ்சுகள் கிட்ட இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி வளர்த்துட்டு இருக்க குஞ்சுகள் கையாலேயே காக்கைய அடி வாங்க வைக்கணும்னு நினைச்சுதுங்க. ஒரு நாள் அந்த குருவி குஞ்சுகளை கூப்பிட்டு புறாவும் கிளியும் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிச்சுங்க. ஆனா ஏற்கனவே அங்க வந்த காக்கா இதுக்கு பசங்க என்ன சொல்லுதுங்கன்னு பாக்குறதுக்கு அந்த மரத்துக்கு கீழேயே ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்தது. இங்க பாருங்க, நீங்க பெரியவங்களோ சின்னவங்களோ தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களோட அம்மா காக்கா தான். கலர் வேறையா இருக்கேன்னு எங்க அம்மாவை மாத்துவோன்னு நினைக்காதுங்க. நீங்க என்ன நினைச்சு எங்க கிட்ட பேசுறீங்களோ அது நடக்காது. பெத்தாதோ குழந்தைங்களோ கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிற எல்லாருமே அம்மா தான். அம்மாவை பத்தி பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாரும் எத்தனை பாட்டு எழுதிருக்காங்க. அந்த பாட்டை ஒரு தடவையாவது கேளுங்க. அம்மா பாசம் தெரியாத உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், செவிடன் காதுல சங்க ஊதுறதும் ஒண்ணுதான் தெரியுமா? இனிமேலாவது எங்களை பிரிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எப்படி அம்மா ஆகுறதுன்றத பத்தி யோசிங்க, இங்க இருந்து கிளம்புறீங்களா? அத கேட்ட அந்த பறவைகள் காக்கா அந்த குஞ்சுகளை நல்லாதான் வளர்த்திருக்குன்னு மூக்கு உடைஞ்சு அங்கிருந்து பறந்து போயிடுதுங்க. காக்கை அம்மா தன்னோட குஞ்சுகள் கிட்ட வந்து அதுங்க நெத்தியில முத்தம் கொடுத்து கண்ணீரோட அதுங்களை பாரி அணைச்சுக்குச்சு.